ஹலோ கைஸ், என்னடா அவன் ஒவ்வொரு வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து இவன் பேசுறான், ஆனா விஷுவல்ஸ் வந்து தனியா தனித்தனியா ஷூட் பண்ணி எடுத்து போட்டிருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன இப்படி பண்ணிட்டான்? இந்த இடத்துல இருந்து விளாக் பண்ணி போடுறதுக்கான அந்த இது வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பேசிக்கலா நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டு கத்துற நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவ போட்டுருக்கு. அதனாலதான் வந்து அந்தந்த இடத்துல இருந்து பேசுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. சொல்லுங்க. அதே மாதிரி கண்டிப்பா ஒரு லைக் ஒன்னு பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க, அப்பதான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகும். முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது தான் எனக்கான ஒரே லட்சியம். இன்னும் 1000 சப்ஸ்கிரைபரே வராம ஒரு குவாலிட்டியான வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? தரையில இருந்து 3825 அடி செங்குத்தான மலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மலைக்கு பேர் தான் கொண்டரங்கி மலை. இந்த கொன்றங்கி மலையில வந்து ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல இருந்து பஞ்ச பாண்டவர்கள் அந்த மலை மேல உட்காந்து தவம் பண்ணிருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த கொன்றங்கி மலை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டஞ்சந்திரம் பக்கத்துல கீரனூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அமைஞ்சிருக்கு. பாக்குறதுக்கு சிவலிங்கம் மாதிரி இருக்கிற இந்த கோயிலோட அடிவாரத்துல மல்லிகார்ஜுன சுவாமி வந்து கோயில் கொண்டிருக்காரு. மலைக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா அந்த மேகம் மட்டும்தான். கீழே இருந்து நம்ம மலையை பார்த்தோம் அப்படின்னா அந்த மேகம் வந்து மலையை மறைச்சிருக்கும். அதே மலைக்கு மேல இருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த மேகம் கீழே இருக்கிற தரையை மறைச்சிருக்கும். கல்லு முள்ளு புதரு அப்படின்ட்டு நிறைய டப் டாஸ்க் நடந்ததுதான் இந்த மலை ஏறுறது. மலையேறப்ப கண்டிப்பா நீங்க தண்ணி கொண்டு போங்க, அப்படி இல்லைன்னாலும் தண்ணி பாட்டிலாவது கொண்டு போங்க. ஒருவேளை தண்ணி தீந்துருச்சு அப்படின்னா அங்கேயே ரெண்டு சுனை இருக்கு, அந்த சுனையில தண்ணி வத்தாம ஊறிட்டே இருக்கும். மலைக்கு மேல ஏறணும் அப்படின்னா காலெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடும். எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த வீடியோல கட்டுற பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கும். மலையில அந்த பாதை முழுசும் வந்து பாத்தீங்கன்னா பாறையில படிக்கட்டு செதுக்கியிருக்காங்க. அப்படி ஒருவேளை அந்த பாறை இல்லை அப்படின்னா அந்த பாறையை எடுத்து அடுக்கி அதை படிக்கட்டா மாத்திருக்காங்க. பாறையில செதுக்கின அந்த படிக்கட்டு இருக்குல்ல, அந்த படிக்கட்டுல ஏறி போறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இரும்பு கம்பியெல்லாம் பயங்கரமா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு புடிமானம் கிடைக்கும், அந்த புடிச்சு ஏறி போறதுக்கு வந்து நம்மளுக்கு வசதியா இருக்கும்.
ஒரு இடத்துல நம்ம ஏறுறதுக்கு நம்மளுக்கு வாட்டமே இருக்காது. ரெண்டு பாறைக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு சந்து தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஏறுறதுக்கு வசதியாக அந்த பாறை மேலே ஒரு உளியை அடித்து அங்கேருந்து ஒரு செயின் வந்து நம்மளுக்கு கீழே தொங்க விட்டுருப்பாங்க. அந்த செயினை பிடிச்சி நம்ம மேலே இப்படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். பாதி மலையிலிருந்து நம்ம அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த கூகுள் மேப்பில் வரும்ல அது மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நம்ம பார்க்கலாம். நம்ம ரியலாகவே அந்த மேப்பை வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மலையோட முக்கால்வாசி தூரம், அதாவது கிட்டத்தட்ட முழுசாவே ஏறின கணக்கு தான், அவ்வளோ தூரம் ஏறிட்டீங்க அப்படின்னா அங்கே மலை மேலேயும் ஒரு மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல 30 நாளும் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும். இவனை நம்ம கும்பிட்டுட்டு திரும்பவும் நம்ம கொஞ்சம் தூரம் மலை மேல இன்னொரு 150-200 படி ஏற மாதிரி இருக்கும். அதுவுமே அந்த டஃப்பான பாறை தான், அது ரொம்ப செங்குத்தா இருக்கும். அப்படியே மேல ஏறி போனோம் அப்படின்னா மலையோட டாப் வியூ, அதாவது மலை இப்படி தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு, அதோட இந்த மாதிரியான ஒரு ஒரு பொசிஷன், அதோட ஏரியா சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சுத்தியும் பாக்குறதுக்கு ஒரு வசதி. அங்கிருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பழனி மலையே வந்து உங்களுக்கு குட்டியா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.